Hi everyone, welcome back to 10 English channel. நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்மளோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காகவும் ஒரு டெய்லி 10 minute வீடியோ சீரிஸ் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்போக்கன் லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு அக்ரிகல்ச்சர் அப்படின்னா விவசாயம்னு தெரியும். ஆனால் அதே போல் கல்ச்சர் அப்படின்ற சஃபிக்ஸில் முடிகிற இன்னும் சில ஆக்குபேஷன்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எபிகல்ச்சர். எபிகல்ச்சர் அப்படின்னா தேனி வளர்ப்பு. செயற்கையான முறையில் தேனீக்கள் வளர்த்து அதிலிருந்து தேன் எடுக்கிற தொழிலை தான் வந்து எபிகல்ச்சர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த எபிகல்ச்சரில் லீட் பண்ணுற கண்ட்ரி எது, உலகத்திலே அதிக அளவில் தேன் உற்பத்தி பண்ணுற நாடு எது அப்படின்னா சைனா. ஸோ சைனா தான் வந்து அதிக அளவில் இந்த தொழிலை பண்ணுறாங்க. அண்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்திலே ஸ்வீட்டஸ்ட் அண்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹனி சைனீஸால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், அக்வாகல்ச்சர். அக்வாகல்ச்சர் அப்படின்னா நீரில் வாழ உயிரினங்களை உணவுக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் உற்பத்தி பண்ணுற தொழிலை வந்து அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து சீ ஃபுட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபிஷ், கிராப், அப்புறம் ஷ்ரிம்ப், லாப்ஸ்டர், அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்பாசி அப்படின்னு சொல்கிற சீவீட்ஸ், இது எல்லாமே வளர்க்குறத வந்து அந்த தொழிலை நம்ம அக்வாகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தொழிலை லீட் பண்ணுற கண்ட்ரியும் சைனா தான். ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கிற சீ ஃபுட்கான நீடில் almost half of the need is satisfied by Chinese people அப்படினு சொல்றாங்க. Third one, Pisciculture. Pisciculture அப்படின்றது aquaculture உடைய ஒரு சப்டிவிஷன் தான். aquacultureல எல்லா நீர்வாழ் உயிரினங்களை வளர்க்குற தொழிலை வந்து நம்ம aquacultureனு சொல்லும். ஆனால் piscicultureல மீன்கள் வளர்ப்பை மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொழிலை pisciculture அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் வந்து சைனா தான் லீட் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஒன், ஃப்ளோரிகல்ச்சர். ஃப்ளோரிகல்ச்சர் அந்த டேர்ம் கேட்டவுடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், அழகுக்காக வளர்க்குற செடி, அப்புறம் மலர்கள் சாகுபடி இருக்கு இல்லையா, இந்த தொழிலை வந்து நம்ம ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து சைனா டாப் இல்லை, இதில் லீட் பண்ணுற கண்ட்ரி நெதர்லாண்ட்ஸ். ஸோ நெதர்லாண்ட்ஸில் தான் வந்து உலகத்திலே அதிக அளவில் பூக்கள் உற்பத்தி செய்யப்படுது. ஃபிஃப்த் ஒன், ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த ஆக்குபேஷன்லேயும் லீட் பண்ணுற கண்ட்ரி சைனா. ஆனால் சைனா மட்டும் இல்லை, சைனா கூட சேர்ந்து நம்ம கண்ட்ரியும் தான். ஸோ இந்தியா அண்ட் சைனா ஆர் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். உலகத்திலே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஃப்ரூட் இல்லாட்டி வெஜிடபிள் எது தெரியுமா? டொமாட்டோ. சிக்ஸ்த் ஒன், செரிகல்ச்சர். செரிகல்ச்சர் அப்படின்னா பட்டு உற்பத்தி பண்ணுற தொழில். பட்டுப்புழுவிலேருந்து பட்டு நூல் எடுக்கிற தொழிலில் லீட் பண்ணுற கண்ட்ரி எது அப்படின்னா அதுவும் சைனா தான். ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே இந்த ஆக்குபேஷன் இருக்குது. அண்ட் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த பட்டுப்புழுவோட கூடு, பட்டுக்கூடு, அதுலேருந்து தான் பட்டு நூல் எடுப்பாங்க. அதை வந்து இங்கிலீஷில் காக்கூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிங்கிள் காக்கூன்லேருந்து எடுக்கக்கூடிய த்ரெட் வந்து ஆல்மோஸ்ட் 3000 feet லாங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் ஒன், ஏவிகல்ச்சர். ஏவிகல்ச்சர் அப்படின்னா பறவை வளர்ப்பு. பறவை வளர்ப்பு அப்படின்ன உடனே நம்ம சிக்கன், டக், டர்க்கி இதெல்லாம் வந்து ஃபுட்காக வளர்க்குறோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஏவிகல்ச்சர்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து பால்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவிகல்ச்சர் அப்படின்னா எஸ்பெஷலி வைல்டு பேர்ட்ஸை வந்து டேம் பண்ணி அதை வந்து ப்ரீட் பண்ணுற ஆக்குபேஷனை வந்து ஏவிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏவிகல்ச்சரில் டாப் கண்ட்ரி எது அப்படின்னா பிரேசில். ஸோ பிரேசிலில் தான் வந்து அதிக அளவில் பறவைகள் வளர்க்கப்படுது. எயிட் ஒன், சில்விகல்ச்சர். சில்விகல்ச்சர் அப்படின்றது ஆக்சுவலாக ஒரு ஆக்குபேஷன் இல்லை, இட் இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் க்ரோயிங் அண்ட் மேனேஜிங் ஃபாரஸ்ட். காடுகளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக செயற்கையான முறையில் சில செலக்டட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸை வச்சு செயற்கையான காடுகளை உருவாக்கி அதை பாதுகாக்கிறத வந்து நம்ம சில்விகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். 9th one விட்டிகல்ச்சர். விட்டிகல்ச்சர் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் கிரேப்ஸ். இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ பார்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே போல் கல்டிவேஷன் ஆஃப் கிரேப்ஸ் மட்டும் சொல்லணும் அப்படின்னா அது விட்டிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, வைனிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வைனிகல்ச்சர்னால் வைன் தயாரிக்கிறதுக்காக கிரேப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுறதை வந்து வைனிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் லீடிங் ப்ரொடியூசர்ஸ் பார்த்தோன்னா சைனா and the second place Italy. 10th and the last one, fungiculture. Fungiculture அப்படின்னா cultivation of mushrooms and other fungi. நம்ம mushrooms ஃபுட்காக யூஸ் பண்ணுறோம். அதே போல் சில ஃபங்கை வந்து மெடிசினல் பர்பஸ்க்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்குபேஷனை வந்து நம்ம fungiculture அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதுலேயும் லீட் பண்ணுற கண்ட்ரி வந்து சைனா தான். அண்ட் do you know the largest edible மஷ்ரூம், சாப்பிடக்கூடிய பெரிய சைஸ் மஷ்ரூம் உலகத்தில் எது அப்படின்னா டெர்மிட்டோமைசஸ் டைட்டானிக்கஸ் அப்படின்ற மஷ்ரூம் தான். இதோடைய சைஸ் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 3 feet அகலம் இருக்குமா. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. உங்கள் கமெண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற மற்ற 2 வீடியோஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.